குருபெயர்ச்சியில் குரு பகவான் தனுச ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். அப்படி இடப்பெயர்ச்சியாகும் குரு பகவானினால் ரிஷப ராசி மிகவும் ராஜயோக பலனை அடைய உள்ளீர்கள். ரிஷப ராசியை பொறுத்தவரை கடந்த ஒரு வருட காலகட்டமாக அஷ்டம குருவாக எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை படாத பாடுபடுத்தி வருகிறார் குரு பகவான். வாழ்க்கையில் படக்கூடாத அவமானங்களையும் சந்தித்து வந்துவிட்டீர்கள் இந்த காலகட்டத்தில். அஷ்டம குருவால் உடல்நல பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து இருப்பீர்கள். குறிப்பாக மேலும் பொருளாதார பிரச்சனை பற்றி சொல்லவே வேண்டாம். உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி அதிக கஷ்டங்களை அஷ்டம குரு கடந்த ஒரு வருடங்களாக தந்து வந்து விட்டார். தேவையில்லாத கஷ்டங்களையும் தொந்தரவுகளையும் சந்தித்து வந்த உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முயற்சித்த காரியங்களிலும் தடைகளும் தாமதங்களும் தான் ஏற்பட்டிருக்கும். கை கெட்டியது வாய்க்கெட்டாத சூழ்நிலை தான் இருந்திருக்கும் இன்று வரை. மேலும் தொழிலிலும் சரி வேலையிலும் சரி கஷ்டங்கள் தான் மிஞ்சியிருக்கும். கடன்களில் தான் காலங்களே கழிந்து கொண்டிருக்கிறது இன்று வரை. இப்படி எட்டாம் இடத்தில் இருந்து கஷ்டங்களை தந்த குரு பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் உங்களது ஜென்ம ராசி மூன்றாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார். இப்படிப்பட்ட அமைப்பு பல வகையிலும் சிறப்பான ராஜயோக பலனை பெற்றுத்தரப்போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களது வாழ்க்கையில். இனி உங்களது வாழ்க்கையில் வசந்த காற்று தான் வீசப்போகிறது. எதற்கும் இனி கவலைப்பட தேவையில்லை. இதுவரை பட்டு வந்த கஷ்ட நஷ்டங்கள் அடியோடு ஒழிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இனி நீங்கள் தொட்டது தொடங்கும் காலம்தான் 100%. மேலும் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி பல வகையிலும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் ராஜயோக பெயர்ச்சியாகவே அமையப்போகிறது. குடும்பத்தில் பெற்றோர் மற்றும் வயது மூத்த உறுப்பினருடன் நல்லுறவு அமையப்போகிறது. அவர்களின் பரிபூர்ண ஆசையை பெற்று மனமகிழப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவிலும் இறைவனின் அருணினால் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில். உங்களது மனதில் தன்னம்பிக்கை பெருகும், அறிவாற்றல் மேம்படப் போகிறது, கற்பனை வளமும் பெருகப் போகிறது. நீங்கள் பிறருடன் அன்பாக பழகுவீர்கள். உங்களது அன்பான நடவடிக்கைகளால் அனைவரையும் உங்கள் பக்கம் இழுத்து கொள்வீர்கள். உங்களது மனதில் கருணையும் இரக்கமும் போன்ற நல்ல குணங்கள் மேம்படப் போகிறது. மொத்தத்தில் உங்களது வாழ்க்கை பயணம் இந்த பெயர்ச்சியில் வெற்றிகரமாக அமையப் போகிறது என்பது 100% உறுதி. இந்த நல்ல நேரத்தை பொன்போல் கருதி செயலாற்ற வேண்டும். அப்படி செயலாற்றினால் உங்களது வருங்கால வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையப் போகிறது. வேலை மற்றும் தொழில். பணியிடத்தில் நீங்கள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பாக செயலாற்ற இயலும் இந்த காலகட்டத்தில். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் தொழிலில் போட்டி மற்றும் பொறாமைகளை சந்திக்க நேரும். இருப்பினும் அவை அனைத்துமே சமாளித்து வெற்றி கொடி நாட்டப்போகிறீர்கள். கடன் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைத்து விடுவீர்கள் இந்த காலகட்டத்தில். பல சவால்களை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விற்பனை மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் லாபங்களும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில். நிதிநிலைமை. உங்களது நிதிநிலைமை மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரும் வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது. இந்த ராஜயோக காலகட்டத்தில் வருமானம் சிறப்பாக இருப்பதால் உங்களது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற போதுமானதாகவே இருக்கப் போகிறது உங்களது வருமானம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் அதிக லாபம் காண இயலும். அதிக கடன் மட்டும் வாங்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில். அதற்கு பதிலாக நீங்கள் முன்பு வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்துவதில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பம். பொதுவாக குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும் என்றாலும் அவ்வப்பொழுது சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும் என்றாலும் கணவன் மனைவி இடையே அன்பு மரபிணைப்பும் உங்கள் பந்தத்தை நெருக்கமாக்கப் போகிறது. அந்யோன்யம் கூடும். பரஸ்பர ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு நடப்பீர்கள் இந்த காலகட்டத்தில். குழந்தைகளினால் மகிழ்ச்சி உண்டாகும் காலகட்டமாகவே இந்த ராஜயோக காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. காதல் மற்றும் திருமணம். ரிஷபராசி காதலர்கள் இந்த பெயர்ச்சி காலத்தில் இனிமையான தருணங்களை சந்திப்பீர்கள். பரஸ்பர புரிந்துணர்வு விட்டு கொடுத்து செல்வதும் உங்களது உறவை வலுப்படுத்தப் போகிறது இந்த காலகட்டத்தில். திருமணமான தம்பதியர்களும் வாத விவாதங்களில் ஈடுபடாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது உறவை பலப்படுத்த உதவியாக இருக்கும். ஆரோக்கியம். ரிஷபராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியம்தான். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரிஷபராசி என்பர்கள் மிகவும் கவனமுடன் தங்களது ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வயிறு கால் ஆகியவற்றில் பாதிப்புகள் ஏற்படலாம். அஜீரணம் அமிலத்தன்மை போன்ற சாதாரண பிரச்சனைகளும் சரியாக கவனிக்காவிட்டால் மருத்துவரை நாட வேண்டி வரும். எனவே கவனம் தேவை இந்த காலகட்டத்தில். வருமுன் காப்பது நல்லது என்பதனை உணர்ந்து உங்களை தற்காத்துக் கொள்வது நல்லது. பரிகாரம். இந்த குரு பயிற்சியில் ஏற்பட போகிற சிறிய அளவிலான பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள மஞ்சள் நிற மங்கள நூலை மணிக்கட்டில் அணிவது நல்லது. வயது முதிர்ந்தவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். வாழைப்பழம் வெல்லம் தேன் ஆகியவற்றை தானம் செய்யுங்கள். ஆலய அர்ச்சகர்களுக்கும் அந்தணர்களுக்கும் முடிந்தளவு தானம் செய்யுங்கள். பசுக்கள் பறவைகள் ஆகியவற்றுக்கு உணவளியுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.